ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழ்நாட்டில் இந்த கொரோனா தொற்று ரொம்பவே அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படிங்கிறத அடுத்து தற்போது ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழக மக்களுக்கு நிறைய செய்திகள் எல்லாமே சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா தற்போது 20 மாவட்டங்களுக்கு மேலே புதுசாக கொரோனா தொற்று எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிச்சுட்டே இருக்குது. இதனையடுத்து சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் தற்போது இந்த கொரோனா விதிமுறைகளை பின்பற்றலையோ அந்த மாவட்டங்களில் கண்டிப்பாக கொரோனா 3வது அலை கண்டிப்பாக வரும் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் மக்கள் அனைவரும் கொரோனா விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றினாலே தற்போது கொரோனா 3வது அலையை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தற்போது இந்த 20 மாவட்டங்களில் கொரோனா தொற்று எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிச்சுட்டே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு தீவிர ஆலோசனை எல்லாமே போயிட்டுருக்கு. முக்கியமாக இந்த மாவட்டங்களில் ஒரு சில புதிய கட்டுப்பாடுகள் எல்லாமே வரவும் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால மக்கள் அனைவரும் கொரோனா விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றணும். அப்ப இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்கவே சீக்கிரமாக இந்த கொரோனா 3வது அலை தாக்கம் வந்துடும். அப்ப இல்லைன்னா கேரளாவை போல தமிழ்நாடு சீக்கிரமே இப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தமிழ்நாட்டில் கொரோனா 3வது அலை வரதும் வராததும் மக்களோட கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல மக்கள் அனைவரும் கண்டிப்பாக கொரோனா தடுப்பூசி போட தற்போது முன் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தற்போது குறைந்தபட்ச மக்களே கொரோனா தடுப்பூசி போட்டிருக்காங்க. ஸோ அதனால மக்கள் அனைவரும் கண்டிப்பாக கொரோனா தடுப்பூசி போடணும் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால மக்கள் அனைவரும் இதே மாதிரி கொரோனா விதிமுறைகளை பின்பற்றலை அப்படின்னா கொரோனா தாக்கம் சீக்கிரமே பரவும், மீண்டும் பார்த்தீங்கன்னா ஊரடங்கு எல்லாமே போடப்படும் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்போது மக்களுக்கு ஒரு புதிய செய்தி ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற தமிழக அரசு சொல்கிற அறிவிப்புகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.